ஹே எவ்ரிவான் வெல்கம் டு தி சேனல் திஸ் இஸ் சவுமியர் ஃப்ரம் புக் ஃபீஸ்ட் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா ஷேகர் தத்தாத்ரியோட சி டர்டில்ஸ் அப்படின்ற ஒரு ஒர்க்தான் பார்க்க போகிறோம் இட் இஸ் இப் ஸ்கிராப்டு சிலபஸ் ஃபார் கிளாஸ் சிக்ஸ் இங்கிலீஷ் டர்ம் ஒன்ஸ் அமைச்சர் கல்வி மோஸ்ட் ஆஃப் have seen சீன் அ in இன் அ ஜூ a reptile பார்க் நம்ம நிறைய பேர் வந்து டாட்டாய்ஸை ஒரு ஜூலையோ இல்லை ரெப்பிட்டல் பார்க்லேயோ பார்த்துருக்கோம் ஆனால் இந்த டாட்டாய்ஸோடைய மரன் ரிலேட்டிவான சீ டேர்ட்டில் நம்ம பார்த்துருக்க சான்ஸ் கிடையாது ஏன் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக சொல்லக்கூடிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை இந்த டாட்டாய்ஸ் வந்து லேண்டில் இருக்கும் பட் டேர்ட்டில் அப்படின்றத பார்க்குறது வந்து தன்னுடைய மொத்த வாழ்க்கையும் வந்து சீல தான் வந்து கழிக்கும் சீக்குள்ளே தான் இருக்கும் நம்ம பார்க்க சான்ஸ் கிடையாது இந்த சீ டேர்ட்டில்ஸ் வந்து மொத்தம் செவன் ஸ்பீஷீஸ் இருக்குது இந்த உலகத்தில் இந்தியாவுடைய கோஸ்டல் வாட்டர்ஸில் எத்தனை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா ஃபைவ் ஸ்பீஷீஸ் அது என்னென்ன அப்படின்னா ரிட்லே ஹாக்ஸ் பில் தி கிரீன் சீ டேர்ட்டில் தி லாக்கர் ஹெட்ஸ் அண்ட் தி லெதர் பேக் இப்போ டாட்டாய்ஸ் பெருசாக டேர்டில் பெருசான்னு யோசிப்போம் இல்லையா டேர்ட்டில் தான் வந்து பெருசாக டாட்டாய்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஏன் அப்படின்னு பார்த்தா ஸ்மாலஸ்ட்டு ஸ்பீஷீஸ் இந்த டேர்ட்டிலுடைய ஸ்மாலஸ்ட்டு ஸ்பீஷீஸ் என்ன அப்படின்னு பார்த்தா ஆலிவ் ரிட்லே ஸோ இந்த ஆலிவ் ரிட்லேயோட வெயிட் என்ன அப்படின்னு பார்த்தா சின்னதே வந்து தேர்ட்டி ஃபைவ் கேஜி இருக்குமா ஃபுல்லாக வளர்ந்துருச்சுன்னா சரி அப்போ டேர்ட்டிலே பெருசு என்ன பெருசு என்ன அப்படின்னு பார்த்தா லெதர் பேக் இந்த லெதர் பேக்குடைய லென்த் வந்து டூ பாயிண்ட் டூ மீட்டர் இருக்கும் ஃபுல்லாக க்ரோன் ஆச்சுன்னா அண்ட் இதோடைய வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தா செவன் ஹண்ட்ரட் கேஜி இருக்கும் சீ டேர்ட்டில் தன்னுடைய மொத்த வாழ்க்கையை ஓஷனில் தான் கழிக்குது ஆனால் இதுக்கும் லேண்டுக்கும் ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்குது என்ன கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தா தன்னுடைய எக்ஸ் எல்லாம் லே பண்ணுறதுக்கு ஷோருக்கு தான் வரும் இதில் வந்து இப்போ நம்ம வந்து செவன் ஸ்பீஷீஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா இந்த செவன் ஸ்பீஷீஸில் வந்து ஃபோர் ஆஃப் தி டர்டில் ஸ்பீஷீஸ் வந்து கொஞ்சம் ரேர் லெவலில் தான் போயிட்டுருக்கு இன்றைக்கி இந்த நிலமையில் நம்ம பார்க்கும் போது ஃபோர் ஸ்பீஷீஸ் வந்து ரேர் நிறைய பார்க்கக்கூடிய இல்லாமல் அந்த இனம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி ஆகிட்டே வருது ஹவ்வெவர் கம்மி ஆகிட்டு இருந்தாலும் இந்த ரிட்லே அப்படின்னு காமனாக சொல்லக்கூடிய இந்த விஷயம் இந்த டேர்டில் வந்து என்ன பண்ணிட்டுருக்கு அப்படின்னா இன்னும் நிறைய கோஸ்டல் ரீஜனில் சாண்டி பீச்சஸில் வந்து நெஸ்ட் ஆகிட்டுருக்கு தன்னுடைய எல்லாம் லே பண்ணி வச்சுருக்கு டேர்டில்ஸ் வந்து எக் லே பண்ணுது அப்படின்றத பார்த்தோம் அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன அப்படின்னு நமக்கு ஒரு கொஷின் வரும் இல்லையா அந்த ப்ராசஸோடய பேர் என்ன அப்படின்னு பார்த்தா அரிபெடா இல்லை மாஸ் நெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ந உலகத்தில் நிறைய பார்ட் ஆஃப் தி வேர்ல்டில் வந்து ஆலிவ் ஆலிவ்ரிட்டில் இருக்குது இருந்தாலும் மூணே மூணு ப்ளேஸில் தான் வந்து தன்னுடைய எல்லாம் வந்து லே பண்ணுமா அந்த மூணு ப்ளேஸில் ஒரு பிளேஸ் என்ன அப்படின்னு பார்த்தா ஒடிசா அண்ட் இந்த டேர்ட்டல் ஆலிவ் ரிட்லே அப்படின்ற டேர்ட்டில் வந்து தௌசண்ட்ஸ் கணக்கில் வந்து ஒரே நேரத்தில் ஒரே பர்டிகுலர் பீச்சில் தன்னோட எல்லாம் லே பண்ணுறதுக்கு வரும் அதுவும் நெஸ்டிங் சீசனில் நைட் டைமில் வந்து வருமா பிட்வீன் ஜான்வரி டு மார்ச் ஸோ ஜான்வரியிலேருந்து மார்ச்க்குள்ளே வந்து இந்த ஃபீமேல் ஆலிவ்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா ஷோருக்கு தன்னுடைய எகை லே பண்ணுறதுக்கு நைட் டைமில் வரும் இப்படி நைட் டைமில் வரும்போது ஒரு மெயின் கான்சிக்வென்ஸ் ஒரு ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ணுமா என்ன அப்படின்னு பார்த்தா டேர்டில்ஸோடைய ஃப்ரெண்ட் ஃப்ளிப்பர்ஸ் வந்து ஸ்விம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்விம் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பட் இருந்தாலும் லேண்டில் வந்து மூவ் ஆன் ஆகிறதுக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணாது ஸோ இந்த டேர்ட்டில்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஹவுல் பண்ணிட்டு தான் வந்து வரும் வந்ததுக்கப்புறம் வந்து ஹைட் டைட் ரீஜன்லேருந்து கொஞ்சம் தள்ள ஒரு பிளேஸாக பார்த்து தன்னுடைய எக்ஸலே ஏ பண்ணுறதுக்கு ரெடி பண்ணோம் ஸோ சர்டைன் ஸ்பாட்டை சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபார்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் வந்து டிக் பண்ணோம் டிக் பண்ணிவிட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இந்த ஸ்டென்த் போதும் இந்த லென்த் போதும் அப்படின்னு தோணுனதுக்கப்புறம் எக்ஸை லே பண்ண ஆரம்பிக்கும் ஆல்மோஸ்ட் அபவுட் ஹண்ட்ரட் எக்ஸை வந்து லே பண்ணோம் அண்ட் ஒவ்வொரு எக் உடைய சைஸ் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க டேபிள் டென்னிஸ் பால் இருக்குது இல்லையா ஸோ இந்த டேபிள் டென்னிஸ் பால் சைஸில் இருக்கும் இப்போ எக்ஸெல்லாம் லே பண்ணியாச்சு அந்த கேவிட்டி எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு ஃபில் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா அங்கே மண் தன்னுடைய ஃப்ளிப்பர்ஸை வச்சு சாண்டெல்லாம் அந்த இடத்துல டாஸ் பண்ணி அந்த ஹோலை ஃபுல்லாக வந்து ஹோலே இல்லாதது மாதிரி மூடிடும் ஸோ மூடினதுக்கப்புறம் திருப்பி சீக்கே ரிட்டன் ஆகி போயிடும் இப்போ சீக்கு ரிட்டன் ஆனதுக்கப்புறம் இந்த எக் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா சீ சன்னோடய லைட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்குபேட் ஆகி க்ரோத் ஆகிட்டு இருக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பிளேஸஸில் வந்து லோக்கல் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டேர்ட்டிலோடைய ட்ராக் கால் தடம் இருக்குது இல்லையா அதை ஃபாலோ பண்ணி அதோட நெஸ்டிங் பிளேஸ்க்கு போய் அந்த எக்கை கேதர் பண்ணுவாங்க எதுக்குன்னு பார்த்தா சாப்பிட்றதுக்கு ஈவன் வந்து ஜாக்கில்ஸோ இல்லை டொமஸ்டிக் டாக் பிக்ஸ் இதெல்லாம் வந்து அந்த எக்கை சாப்பிட்றதுக்காக அந்த டேர்ட்டிலுடைய சென்ட் ஃப்ராக்ரன்ஸை வந்து ஸ்மெல் பண்ணி கண்டுபிடிச்சி அந்த எக்ஸை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடும் இப்படி வந்து ப்ரிடேட்டர்ஸ் கிட்டேயும் பீப்புள்கிட்டையும் இருந்து தப்பிச்சு வரக்கூடிய எக்ஸ் வந்து ஃபார்ட்டிலேருந்து சிக்ஸ்டி டேஸ்க்குள்ளே வந்து ஹேச் ஹேட்ச் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா தன்னுடைய லெதரி எக்ஷல்ல வந்து தன்னுடைய எக் டூத் ஒரு டைனியாக இருக்கக்கூடிய ஒரு பார்ட் அந்த எக் டூத் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணிட்டு இருக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா எகும் வந்து ஹாட்ச் ஆக போகிற டைம் வரவும் ஒன்றுக்கு ஒன்று புஷ் பண்ணி அந்த இடத்துல இருந்து மேலே சர்ஃபேஸ் ஆஃப் தி பீச்க்கு வந்துடும் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணாமல் குடு குடும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி போய் கடலில் போய் சேர்ந்துடும் ஒவ்வொரு எங் பிறந்த அந்த ஆலிவ் அது அந்த டர்ட்டில் வந்து கிராம்ஸ் தான் இருக்குமா அந்த ட்வெண்ட்டி கிராம்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஆலிவ் கூட வந்து சரி அந்த ஹோலை விட்டு வெளியே வந்துடுச்சு சேஃபாகிடுச்சு இப்போ கடலுக்கு போக போதா அப்படின்னா அது நிரந்தரமானது கிடையாதான் எதுக்கு உணவாக மாறிடும் அப்படின்னு பார்த்தா கிராப்ஸ்க்கும் அங்கே இருக்கக்கூடிய சீபர்ட்க்கும் உணவாக மாறிடும் சரி கடலுக்குள்ளே போயாச்சு அதுக்கப்புறம் வாழுமா அப்படின்னு பார்த்தா அதுவும் வந்து கிடையாது அது பிறந்த கொஞ்சம் சில நாளில் வந்து அந்த கடலில் நிறைய ப்ரிடேட்டர்ஸ் இருக்கும் அந்த ப்ரிடேட்டஸ்க்கு கூட உணவாக மாறலாம் ஸோ சயின்டிஸ்ட் நிறைய பேர் வந்து என்ன அசியூம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா தௌசண்ட்ஸில் ஒரே ஒரு டேர்டில் மட்டும் தான் வந்து நாட் லிட்டலி டேர்ட்டில் ஆலிவ் ரிட்லே பற்றி தான் படிக்கிறோம் ஸோ அந்த ஆலிவ்ல வந்து தௌசண்ட் ஆலிவ்ல ஒரே ஒரு ஆலிவ் மட்டும்தான் வந்து உயிர் பொழைச்சி வாழுமா அப்படி வாழ்கிறது வந்து ஃபீமேலாக இருந்தால் தான் எந்த பீச்சில் இருந்து பிறந்துச்சோ தன்னுடைய மதர் எந்த பீச்சில் வந்து எக்காக தன்னை லே பண்ணாங்களோ அதே பீச்சுக்கு திருப்பி வந்து தன்னோட எல்லாம் வந்து லே பண்ணுமா நிறைய வருஷம் வந்து ஓஷன் ஓப்பன் ஓஷனில் வந்து ஸ்விம் பண்ணிட்டு இருக்குது பட் இருந்தாலும் தான் எங்கே பிறந்தோம் அப்படின்னு கரெக்டாக அந்த இடத்த தேடி வரதே வந்து ஒரு ரொம்ப ஒரு மிஸ்டியஸான ஒரு புரியாத மர்மமான ஒரு விஷயமா இருக்குது அண்ட் சீ டேர்ட்டில்ஸ் அப்படின்னு பார்க்கும் போது ஒரு ஃபேசினேட்டிங் ரெப்பீட்டைலாம் இருக்குது ஒரு ஒண்டர்ஃபுல் கிரியேச்சர் இந்த உலகத்துலேயே வந்து பேசப்படுறதுல வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் க்ரியேச்சராக இருக்கக்கூடியது வந்து சீ டேர்ட்டில் சி டேர்ட்டில் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் வந்து நேச்சுரல் டேஞ்சர்ஸ்லேருந்து தப்பிச்சு வந்துருச்சு சர்வைவ் ஆகிடுச்சு ஆனாலும் ஒரு சோகமான ஒரு உடனே இந்த ஆத்தரிங்க வைக்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தா ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் வந்து சில டிகேஸாக ஸோ டிகே அப்படின்றது வந்து டென் இயர்ஸ் இங்கே சில டிகேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சில டிகேஸாக வந்து இந்த டேர்டில் இனத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிக்கிட்டே இருக்கா நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது நிறைய த்ரெட்டன்ஸ் இருக்குது பட் இருந்தாலும் ஹியூமன் வந்து இந்த த்ரெட்டன்ஸ் எல்லாம் வந்து கம்மி பண்ண பார்க்கணுமே தவிர இந்த த்ரெட்டன் ஒன் ஆஃப் தி த்ரெட்டெல்லாம் இருக்கக்கூடாது இல்லையா வந்து மீட்காக அந்த டேர்ட்டில் ஹண்ட் பண்ணுறாங்க அண்ட் இந்த டேர்ட்டிலோட எக்ஸ் எல்லாம் வந்து கேதர் பண்ணுறாங்க நிறைய டேர்ட்டில்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ஆக்சிடென்டலாக மோட்டார் போட்ஸில் போய் மாட்டி இறந்து போகுது அண்ட் அது மட்டும் இல்லாமல் பொல்யூஷன் டம்பிங் ஆஃப் பிளாஸ்டிக் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் பொல்யூஷனால் தண்ணி வந்து இதாகுது தண்ணி இதாகிறதுனால டேர்டில்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டேர்ட்டில் மட்டும் இல்லை எல்லா கடல் வாழ்களும் வந்து அழிஞ்சிட்டு வருது டம்பிங் ஆஃப் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக்ஸ் கன்சியூம் பண்ணி டாட்டாய்ஸ் மட்டும் இல்லாமல் டேர்ட்டில் மட்டும் இல்லாமல் நிறைய சீக்கிர ஏச்சஸ் அழிஞ்சிட்டு வருது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் ஒரு பில்டிங்கை ஒரு இதுவாக கட்டுறாங்கன்னும்போது அந்த இடத்துல வந்து ஒரு டேர்ட்டிலால் வந்து தன்னுடைய நெஸ்டை வந்து க்ரியேட் பண்ண முடியல எக்ஸல்லே பண்ண முடியல ஸோ அந்த இடத்துல அது டிஸ்டர்ப் ஆகுது ஸோ இந்த டேர்ட்டில் வந்து இந்த உலகத்தில் இருக்கணும் அப்படின்னா அது இருக்கிறதுக்கு நம்ம ஹியூமன் பீங்ஸ் என்ன பண்ணணும்னா அதோடய த்ரெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மி பண்ணிகிட்டே வரணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒர்க்கை முடிக்கிறாங்க